அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். தொடுதுறை, மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாத்துலேயுமே யூனிட் 8 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் யூனிட் 8ல் இருக்கக்கூடிய மூன்றாவது பகுதி, இந்த தமிழ் சமூகம் வரலாறு மற்றும் பண்பாட்டில் இருக்கக்கூடிய மூன்றாவது பார்ட், ரோல் ஆஃப் டிஎன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல். ஸோ இதில் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தந்தை பெரியார் அண்ட் பேரறிஞர் அண்ணா, இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தந்தை பெரியார். ஸோ தந்தை பெரியாரை பற்றியும், அவர் என்னென்ன சமூக தொண்டுகளை செய்திருக்கிறார், சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன, இதெல்லாமே பார்த்துருந்தோம். அந்த வரிசையில் பேரறிஞர் அண்ணா, இவர் சமூகத்திற்கு என்ன தொண்டாற்றி இருக்கிறார், பேரறிஞர் அண்ணாவிற்கு அப்புறம் சமுதாயத்தில் என்னென்ன மாற்றங்களை இந்த சமுதாயம் கண்ணோக்கி பார்க்கிறது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, பேரறிஞர் அண்ணா, இன்றைய திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த திராவிட சித்தாந்தத்தினுடைய பேஸ் எல்லாமே தந்தை பெரியார் உருவாக்கியது தான். இந்த தந்தை பெரியாரனுடைய தளபதியாக இருந்தவர் தான் இந்த அண்ணா, பெரியாருடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னே சொல்லலாம், தளபதி அதான் சரியான வார்த்தையாகவே இருக்கும். பெரியாருடைய தளபதியாக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா. இன்றைய சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சிகளாக இருக்கக்கூடிய டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக அறிஞர் அண்ணாவினுடைய படமானது இடம்பெறும். அப்பேற்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முழுக்க முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். அறிஞர் அண்ணா பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். பொறுமையாக நம்ம அறிஞர் அண்ணா எழுதிய புத்தகங்கள் மூலமாக அவருடைய கருத்துக்களையும், அவர் வாழ்க்கை வரலாறுகளையும், அவருடைய சொற்பொழிவுகள் எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு தேவை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அறிஞர் அண்ணா பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதுதான். ஸோ அந்த எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிஎன் அண்ணாத்துறை, இந்த சொல்லே ஒரு மந்திர சொல் மாதிரி தான். இந்த திராவிட கட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் அண்ணா வழியில் ஆட்சி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்பேற்பட்ட மந்திர சொல் சிஎன் அண்ணாத்துறை என்பதன் விரிவாக்கம் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாத்துறை. எஸ், இந்த அண்ணாத்துறை என்பவர் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 1909 காஞ்சிபுரத்தில் பிறக்கிறார். இவங்களுடைய பெற்றோர் நடராஜன் மற்றும் பங்காரம்மாள். முன்னாடிலாம் இந்த குரூப் 4 குவஸ்டின்ஸ், குரூப் 2 ப்ரிலிமினரிலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய நம்முடைய தேச தலைவர்கள், தமிழகத்தினுடைய ஆகச்சிறந்த தலைவர்கள், இவங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த ஊர், இவங்களுடைய பெற்றோர் இந்த பேர்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரீசன்ட் ட்ரெண்டில் அந்த மாதிரி கேட்குறது கிடையாது, ஆனால் இருந்தாலும் பிறந்த தேதி அப்படின்றத இன்றளவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும், செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணா பிறந்த தினம். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி கூட சொல்லலாம். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த 15 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினம். நீங்கள் ஜூலை மாதத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 4 மாதங்கள் 15ன்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஜூலை 15 எடுத்துக்கோங்க, காமராஜர் பர்த்டே. அடுத்தது ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு பர்த்டே, சுதந்திர தினம் கொண்டாடுறோம் இல்லையா. அதுக்கப்புறம் செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்தநாள். அக்டோபர் 15 மக்களின் குடியரசுத் தலைவர் அப்துல்கலாம் அவர்களினுடைய பிறந்த நாள். பாருங்கள், இந்த 15 அப்படின்றது தொடர்ச்சியாக 4 மாதங்களும் வரிசையாக வரும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம்ஸில் கூட டேட் வச்சும் டே வச்சும் ஒரு க்வெஸ்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம், கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சரிங்களா. சப்போஸ் அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த தினத்தை கூட நம்ம கேட்கலாம் சரிங்களா. எஸ், செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணாதுரை நடராஜன் மற்றும் பங்காரம்மாள் அவர்களுக்கு மகனாக பிறக்கிறார். பிறந்தது என்னவோ காஞ்சிபுரத்தில், உங்களுடைய பெற்றெடுத்த தாய் என்னவோ பங்காரம்மாளாக இருந்தாலும் கூட தன்னுடைய சித்தியான ராசாமணியிடம் தான் இவர் வளர்க்கிறார். அப்போது அறிஞர் அண்ணாத்துறையுடைய வளர்ப்பு தாய் யார் அப்படின்னு கேட்டால் ராசாமணி அம்மாள். ஸோ இந்த அம்மாக்கிட்ட தான் வளர்ப்பு தாயாக இருக்கிறார். ஸோ இந்த அண்ணாத்துறை அவர்களுக்கு திருமணமாகுது. அவங்களுடைய மனைவி பேர் ராணி அம்மையார். எப்போ திருமணம் ஆகுது இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. 21 வயதில் திருமணம் ஆகுது அவருக்கு. 1930ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொள்கிறார். அறிஞர் அண்ணா தன்னுடைய கல்வியை பச்சையப்பர் பள்ளியிலும், தன்னுடைய மேற்படிப்பை பச்சையப்பன் கல்லூரியும், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலேஜ், இந்த பச்சையப்பன் கல்லூரியிலும் படிக்கிறார். பொருளாதாரத்தில் அவர் மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருக்கிறார். அவர் டபுள்எம்ஏ ஆக்சுவலாக. ஸோ முத முதல்ல அவர் எடுத்தது பொருளாதாரம் சரிங்களா. ஸோ எம்ஏ கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த நம்முடைய அண்ணாத்துறையை தென்னாட்டினுடைய பெர்னாட் ஷா அப்படின்னு சொல்லி அழைக்கின்றார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு கல்கி கிருஷ்ணமூர்த்தி
அறிஞர் அண்ணாவை எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லையா, தென்னாட்டின் பெர்னார்ட் ஷா என அறிஞர் அண்ணாவை அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்போ கண்டிப்பாக ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ இப்போ கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தென்னாட்டினுடைய பெர்னார்ட் ஷா அப்படின்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணாவை சொல்கிறாங்க. தமிழ் அறிஞர் புரட்சிக்கவி என்று சொல்லக்கூடிய பாரதிதாசன் அவர்கள் அறிஞர் ஸ்காலர் அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? ஸோ அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அவர்கள் அண்ணாதுரை அவர்களை குறிப்பிடுகிறார். சரி, ஸோ இப்போ அறிஞர் அண்ணா அவருடைய பர்சனலாக அவர் எப்போ பிறந்தார், எங்கே படித்தார், அவருக்கு மனைவியின் பேர் என்ன, அவங்க தாய் தந்தையின் பேர் என்ன, எல்லாமே நம்ம படித்தாச்சு. ஸோ இப்போ தான் அறிஞர் அண்ணாவினுடைய அரசியல் ரீதியாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அரசியல் ரீதியாக அண்ணா ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறாரு இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படி நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை முதன் முதல் சந்தித்ததே ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை தான். அதாவது திருப்பூரில் பார்த்தீங்கன்னா செங்குந்தர் இளைஞர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அளவிலான செங்குந்தர் இளைஞர் மாநாடு நடக்குது. இந்த திருப்பூரில் தான் இந்த மாநாடு நடக்குது. தந்தை பெரியார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக அந்த மாநாட்டிற்கு வருகிறார். அங்கே அந்த இளைஞர் மாநாட்டில் வைத்து தான் முதல் முறையாக அறிஞர் அண்ணா தந்தை பெரியாரை நேரடியாக சந்திக்கிறார். பெரியாருடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. பெரியாருடைய கருத்துக்கள் என்ன, சுயமரியாதை கருத்துக்கள் தான். பகுத்தறிவு சிந்தனை வேண்டும், மூட நம்பிக்கை இருக்கவே கூடாது, பெண்கள் விடுதலை இருக்க வேண்டும், இதுதான் பேஸ் இல்லையா? ஆமாம். ஸோ இந்த பெரியாருடைய சிந்தனைகள் அறிஞர் அண்ணாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாரனுடைய தீவிரமான ஃபாலோவராகவே மாறிட்டார். ஸோ தீவிர பின்பற்றுபவராக மாறிவிடுகிறார். இந்த தந்தை பெரியாருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு தம்முடைய சுற்றுப்பகுதிகள் எல்லாத்தையுமே பெரியாரின் கருத்துக்களை பரப்ப ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போ தான் அவருக்கு நீதி கட்சி பற்றி தெரிய வருகிறது. நமக்கு நன்றாகவே தெரியும், 1916 தென் இந்திய நல உரிமை கழகம் அப்படின்ற பேரில் தொடங்கப்பட்டது தான் நீதி கட்சி. இந்த நீதி கட்சியினுடைய நோக்கமும் கிட்டத்தட்ட அதே தான், சுயமரியாதை. அவங்க அஃபிஷியலாக சுயமரியாதைன்னு சொல்லலை, ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய 97% மக்கள், இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இவங்க எல்லாருமே சமூக அரசியல் பொருளாதார அளவில் முன்னேற்றம் அடைய வேண்டும், இதுதான் நீதி கட்சியினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளே. இந்த நீதி கட்சியை பற்றியும் பேரறிஞர் அண்ணா அறிந்து கொள்கிறார். அப்போ அண்ணாவுக்கு நீதி கட்சி பற்றி கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பேராசிரியர் வரதராஜன் அவர்கள் தான் நீதி கட்சி பற்றி அறிஞர் அண்ணாக்கு தெளிவுபடுத்துகிறார். நீதி கட்சியில் சேரலான்னு ஒரு ஆர்வம் வருது. இப்படி வந்த ஆர்வம் நீதி கட்சியை பற்றி அவர் நிறையா தெரிஞ்சுக்கிறாரு. 1931 அன்னைக்கு நீதி கட்சியினுடைய பெரும் குழப்பம், அப்போ முனுசாமி நாயுடு அப்படின்ற ஒரு சிஎம் இருந்திருப்பாங்க. நீதி கட்சிக்குள்ளேயே நிறைய உட்கட்சி பூசலாக நடந்திருக்கும். இருந்தாலும் நீதி கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்திருக்கும். அறிஞர் அண்ணாக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. அப்போ அதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டு 1935 நீதி கட்சியில் தன்னை இணைத்து கொள்கிறார். அப்போ அறிஞர் அண்ணா எந்த வருஷம் நீதி கட்சியில் சேர்ந்தார் அப்படின்னு கேட்டால், 1935 இந்திய அரசு சட்டம் அப்போ தான் வருது. முதல் முறையாக காங்கிரஸ் அந்த எலெக்ஷன் தான் போட்டிட்டு போகுது. இந்திய அரசு சட்டத்தின்படி வரக்கூடிய தேர்தல் 1937 நடக்கும். அப்போ தான் காங்கிரஸ் போட்டிட்டு போகுது. இந்த வருஷத்தில் தான் அறிஞர் அண்ணா நீதி கட்சியில் சேர்கிறார். இப்படி அறிஞர் அண்ணாவுக்கு நீதி கட்சியை பற்றி சொன்னது யார் அப்படின்னு கேட்டால், பேராசிரியர் வரதராஜன் அவர்கள். கன்ஃபியூஸ் ஆகிடவே கூடாது. இந்த அறிஞர் அண்ணா நீதி கட்சியில் இணைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், பாலசுப்ரமணியன் மற்றும் டிவி நாதன் என்பவர். இவங்களை அரசியல் இரட்டையர்கள் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன் அரசியல் இரட்டையர்கள்னு சொல்கிறாங்க, ஒரே கருத்தை பிடிக்கொண்டு இருக்கிறார்கள், சரிங்களா? ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க, ஒரே முடிவை ஆலோசிக்காமலே ஒரே மாதிரி முடிவெடுக்கிறார்கள், சரிங்களா? அன்றைய காலகட்டத்தில் அரசியல் இரட்டையர்களாக அறியப்பட்ட பாலசுப்ரமணியன் மற்றும் டிவி நாதன் என்பவரன் வேண்டுகோளுக்கினுங்க, அவர்கள் இருவராகத்தான் அவங்க இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அறிஞர் அண்ணா நீதி கட்சியில் இணைகின்றார். ரெண்டு விஷயங்கள் நமக்கு முக்கியம். அறிஞர் அண்ணாக்கு நீதி கட்சியை பற்றி சொல்லி கொடுத்தது யார், நீதி கட்சின்னு ஒன்று இருக்குது மக்களுக்காக உழைக்குதுன்னு சொல்லி கொடுத்தவர் வரதராஜன், சரிங்களா? நீதி கட்சியில் இணைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பாலசுப்ரமணியும் டிவி நாதன் அவர்களும். ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. படிக்கிறப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ அவருக்கு முதல்ல சொல்லிக் கொடுத்தது வேற, காரணமானவர்கள் வேற. கிளியர் ஆக்குறோமா? சரி. ஸோ இப்படி நீதி கட்சியில் சேர்ந்தாச்சுங்க. 1936 ஸோ இப்போ தேர்தல் நடக்குது. அப்போது சென்னை மாநகராட்சிக்கு தேர்தல் நடக்குது. சென்னை சார்ந்த பெத்தநாயக்கன் பேட்டை அப்படின்ற தொகுதியில் அறிஞர் அண்ணா அவர்கள் போட்டியிடுகிறார். ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல.
காரணம் ஜாதி ஓட்டுகள் கொஞ்சம் விளையாண்டது அந்த காலகட்டங்களில். இல்லை, இந்த காலகட்டத்திலும் ஜாதி ஓட்டுன்றது பெரிய அளவில் இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தீவிரமாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி நம்ம கல்வி அறிவு அடைந்து விட்டோம். அப்போ ஜாதி மதம் என்ற முகமூடிகளை இன்றைக்கி நம்ம தூக்கிட்டு சுற்றுறது கிடையாது. ஏன்னா கல்வி வந்துடுச்சு. பெரியாரை பற்றி படிக்கிறோம், அறிஞர் அண்ணா பற்றி படிக்கிறோம், திராவிட மாடல்னால் என்னன்னு நமக்கு தெரியுது. அதனால் இன்றைக்கி நம்ம அதெல்லாம் தூக்குறது கிடையாது. ஆனால் அன்றைய காலகட்டங்களில் இந்த ஜாதின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த ஜாதி அடிப்படையில் மக்கள் ஓட்டு போட்டதுனால பாருங்கள், அறிஞர் அண்ணா முதல் தடவை எலெக்ஷனில் போட்டிடுறாரு, தோல்வியை தள்ளிவிடுகிறார். பெத்தநாயக்கன் பேட்டையில் 1936 தோல்வியை தள்ளிவிடுகிறார். பொதுவாக நமக்கு இந்த பெரிய பெரிய அறிஞர்கள் வாழ்வாரது அவங்க வாழ்க்கையை எடுத்து படிக்கிறப்ப ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். அறிஞர் அண்ணா பற்றி படிக்கிறப்பையும் கூட அதை கற்றுக்கலாம். கிட்டத்தட்ட 1936 தோல்வியை தழுவிய பேரறிஞர் அண்ணா அடுத்த 30 தாங்க 1967 வெற்றியை தழுவி தமிழகத்தினுடைய முதல்வராகவே ஆயிடுறார் இல்லையா. ஸோ இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. கடன் கருதி காலம் கருதி அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நம்ம கடமை என்னன்றதை தெரிந்து காலம் கருதி இருக்க வேண்டும். ஸோ அதை அறிஞர் அண்ணா நமக்கு அவர் வாழ்க்கை மூலமாக கற்றுக் கொடுத்துட்றார். சரி, ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு முதல் முறையாக தோல்வியை தள்ளிவிடுகிறார். சரி, இவருடைய எழுத்து பணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். தந்தை பெரியாரை பின்பற்ற தொடங்கிட்டார் இல்லையா. தந்தை பெரியாரனுடைய நாளிதழ்களில் எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழாக இருந்த குடியரசில் தன்னை இணைத்து கொள்கிறார். குடியரசில் இவருடைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் வெளிவருது. ஜஸ்டிஸ் அப்படின்றது நீதி கட்சியினுடைய ஒரு அஃபிஷியல் மேகசின், ஆங்கில மொழியில் வெளிவருது. இந்த ஜஸ்டிஸ் மேகசினுடைய துணை ஆசிரியராக சப் எடிட்டராக அறிஞர் அண்ணா இருக்கிறாரு. மேலுமாக 1935 உருவாக்கப்பட்ட, அதாவது பெரியார் உருவாக்கிய விடுதலை என்ற இதழினுடைய ஆசிரியராகவும் அறிஞர் அண்ணா இருக்கிறாரு. அப்போ இது ஒன்றை வச்சே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போது 1935 விடுதலை என்ற இதழை தொடங்கியவர் தந்தை பெரியார், ஆனால் அதுக்கு ஆசிரியராக இருந்தது அறிஞர் அண்ணா. அப்போ இதை வச்சே சொல்லிடலாமா, தந்தை பெரியாரனுடைய ரைட் ஹேண்டாக இருந்தவர் தாங்க பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, விடுதலையில் அறிஞர் அண்ணாவோட ஆர்டிக்கல் வெளிவருது. பெரியார் வாசித்து பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறார். யாருப்பா அந்த அண்ணாதுரை, இவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் ஆகி அறிஞர் அண்ணாவை பாராட்டியதாகலாம் வரலாறுன்னு நமக்கு சொல்கிறது. சரி, ஸோ இதோடு அவர் நிறுத்தலை. இதுக்கப்புறம் 1936 வாசுதேவ் அப்படின்றவர் பாலபாரதி அப்படின்னு ஒரு இதழை நடத்தி வருகிறார். அந்த இதழையும் பார்த்து கொள்வதற்கு அந்த பொறுப்பு அண்ணாவிட்டம் ஒப்படைக்கப்படுகிறது. பாருங்கள், 35 விடுதலையினுடைய எடிட்டராகவும் ஜஸ்டிஸினுடைய சப் எடிட்டராகவும் இருக்கிறார். 36 பாலபாரதி அப்படின்ற இதழிக்கான பொறுப்பும் அறிஞர் அண்ணாவுக்கு வருகிறது. அப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, எத்தனை நியூஸ் பேப்பர் அவர் எழுதியிருக்கார் பாருங்கள், எத்தனை இதழ்களில் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் ஒரே பேரை பயன்படுத்தலைங்க. பொதுவாகவே பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் பென் நேம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா, புனை பெயர்கள். ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி பேர் போடுவாங்க. அப்படி அறிஞர் அண்ணாவோட புனை பெயர்களை பட்டியலிட்டாலே அதுவே எக்கச்சக்கமாக போயிடுது. ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புனை பெயர் செட் பண்ணிடுறார். தந்தை பெரியார் கூட நாளிதழ்கள் எழுதுகிறப்ப பல புனை பெயர்களை யூஸ் பண்ணுறாரு. அவர் அதிகமாக பயன்படுத்திய புனை பெயர் சித்திரபுத்திரன், அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட. அதைத்தான் நிறைய இடங்களில் பதிவு பண்ணுறாரு. ஆனால் அறிஞர் அண்ணாவுக்கு அப்படி கிடையாது, அவர் பல புனை பெயர்கள் வச்சுருக்கிறார். ஸோ அதில் எதெல்லாம் முக்கியமான புனை பெயர்களோ அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பரதன், சௌமியான். இந்த தமிழில் சௌ அப்படின்றது கௌ அப்படின்றத மட்டும் கேப்ஷில் வாசிக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிருக்குமா நமக்கு தமிழ் வாசித்து. சௌமியான்றதை செலமியான் அப்படின்னு வாசிச்சிருவோம். தயவுசெய்து அப்படிலாம் தமிழை தவறாக வாசிச்சிடாதீங்க. சௌமியான் அப்படின்னு வச்சிடறாரு. ஒற்றன், நக்கீரன், சம்மட்டி, சமதர்மன், வீனஸ், குறிப்போன், ஆணி, வீரன், இது எல்லாமே அவருடைய புனை பெயர்களில் ஒரு சில மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் சரிங்களா. ஸோ இவ்வாறாக பல புனை பெயர்களோடு அவர் எழுதுகிறார். நிறைய ஆர்டிகல்ஸ் வெளிவர ஆரம்பிக்குது. மக்களுக்கு யார் எழுதுகிறான்னு தெரியல, என் கருத்து நல்லா இருக்கே, விடுதலையில் நல்ல கருத்துக்களை பதிவிடுறாங்க, ஜஸ்டிஸில் நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 1937 சுயமரியாதை மாநாடு துறையூரில் நடைபெறுது. திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் இந்த துறையூர். இந்த துறையூர் மாநாட்டிற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் தான் தலைமை தாங்குகிறார். அப்போ இதை வச்சே நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, பெரியாரனுடைய ரைட் ஹேண்ட்,
அப்போ விடுதலையில் பார்த்த மாதிரி நீங்கள் பாருங்கள், சுயமரியாதை இயக்கத்தை தலைமை தாங்கிறதே இந்த முறை அறிஞர் அண்ணா தான். அப்போ அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகியிருந்திருக்காரு. அப்படி சுயமரியாதை கருத்துக்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்ந்த ஒரு மகான் அப்படின்னே கூட அறிஞர் அண்ணா அவர்களை சொல்லலாம். மேலுமாக அதே வருஷம் 1937 அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் முத முதல்ல அப்போ தான் எலெக்ஷனில் போட்டியிடுது. மக்கள் ஒட்டுமொத்தமாகவே தேசியம் அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு. எப்படியா சுதந்திரம் வாங்கினா போதும், நமக்கு சுதந்திரம் வேண்டும் அப்படின்னா காங்கிரஸை ஆதரிக்கணும் இல்லையா. ஏன் நீதி கட்சி பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கை அப்படின்னு ஒன்று வெளியிட்டு 1916 நாங்கள் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டோம்னா ஆங்கிலேய சுதந்திரம் கொடுக்க மாட்டான், கிடைக்காது சுதந்திரம். அப்போ நமக்கு சுதந்திரம் வேண்டும் அப்படின்ற சுதந்திர தாகத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறோம். அது காந்தி காலகட்டம்னே சொல்கிறோம். காந்தியினுடைய லீடர்ஷிப் இதுக்கு ஒரு மிக முக்கியமான ரீசன், காந்திய தலைமை அப்படின்றத எல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் ஜெயிச்சிருச்சு. ராஜாஜி அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக 1937 பதவியேற்றுக் கொள்கிறார். இவர் பதவியேற்றதுமே தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இந்தி மொழி பாடத்தை கட்டாயம் அப்படின்னு சொல்கிறார். நல்லாவே தெரியும் இந்தி அப்படின்றது ஆரியர்களுடைய ஒரு மொழி அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இந்த பெரியார் அறிஞர் அண்ணா போன்றவர்கள்லாம் இந்த ஆரியத்தை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் ஆரியர்களே வேணாம் அப்படின்னா அவங்களுடைய இந்தி மொழி மட்டும் இருக்கலாமா, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க இந்தி மொழியை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாகவே நடக்கிறது. அறிஞர் அண்ணாதுரை அவர்களும் தர்மாம்பாள், மூலூர் ராமமிருதம் அம்மையார், முத்துலட்சுமி ரெட்டி இவர்களை போன்றவர்களும், தந்தை பெரியார் போன்றவர்களும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முன்னிறு நடத்துகிறார்கள். அறிஞர் அண்ணாவும் போராடுறாரு. அறிஞர் அண்ணாவோடு இணைந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். இப்படி முதல் இந்தி எதிர்ப்பு மாநாடு காஞ்சிபுரத்தில் 27 பிப்ரவரி 1938 நடக்குது. நமக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிஎன்பிஎஸ்சியில் டேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. நமக்கு சம்டைம்ஸ் இந்த டேட் வச்சு நான் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஸோ அப்படி முதல் ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸ், இந்தி மொழி எதிர்ப்பு மாநாடு என்றைக்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா 27 பிப்ரவரி 1938. ஸோ அன்னைக்கு தான் இந்தி எதிர்ப்பு மாநாடு நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னு கேட்கலாம். காஞ்சிபுரம் அறிஞரன்னா அவருடைய சொந்த ஊர் காஞ்சிபுரத்தில் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தின் போது நடராஜம் மற்றும் தாளமுத்து அப்படின்ற இரண்டு நபர்கள் இறப்பை தழுவிடுகிறார்கள். இப்படி நடராஜன் தாளமுத்து இந்த ரெண்டு பேருமே மொழிக்காக இருந்ததால் அவர்களை மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா. இந்த இரண்டு பேர்களும் கூட முக்கியமானவர்கள் தான், என்னால் மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு இந்த ரெண்டு பேரையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஒரு கட்டத்தில் பெரியாரின் தலைமையிலும் நடைபெறுகிறது. ஈரோட்டில் ஒரு மாநாடு நடக்குது. இந்த ஈரோட்டில் தந்தை பெரியார் தலைமையிலான இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்ததுக்காக பெரியார் அவர்களுக்கு 1 வருட சிறை தண்டனையும் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு 4 மாத சிறை தண்டனையும் வழங்கப்படுகிறது. அப்போ ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அறிஞர் அண்ணாக்கு 4 மாதங்கள், பெரியார் அவர்களுக்கு 1 வருஷம் ஜெயில். இந்த பெரியாரா சிறை பறவை அப்படின்னே சொல்லுவோம். ஏன்னா அவருடைய வாழ்நாளில் பல காலகட்டங்களில் அவர் சிறையில் தான் இருந்திருக்கிறார் இல்லையா. அவருடைய அரசியல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயில் அவருக்கு வந்து ஒரு ஃபேவரேட்டான பிளேஸ் மாதிரி. ஜெயிலுக்கு போனால் புக்கோடு தான் வெளியே வருவார், ஒரு புக் எழுதிட்டு வந்துடுவார் இல்லையா. ஆமாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பெரியாரை வந்து சிறை பறவை அப்படின்னே நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக 1939 தந்தை பெரியார் அவர்களும் சிறையில் இருக்கிறாங்க. அறிஞர் அண்ணா அப்போ தான் சிறையிலேருந்து வெளியே வந்திருக்கிறாரு. இந்த தந்தை பெரியார் அவர்களை நீதி கட்சியினுடைய தலைவராகவும் அறிஞர் அண்ணா அவர்களை நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் நீதி கட்சியை சார்ந்த தலைமை தேர்ந்தெடுக்கிறது. சரி, அப்போ இனிமே 1939 ஆரம்பித்து தந்தை பெரியார் அவர்கள் தான் நீதி கட்சியினுடைய தலைவர், அறிஞர் அண்ணா அவர்கள் தான் நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சரிங்களா. ரைட்டு. ஸோ 1941 பெரியார் அவர்கள் ஹரித்வாருக்கு பயணம் போகிறாரு. அப்படி ஹரித்வார் பயணம் போகிறப்ப பெரியாருடன் அறிஞர் அண்ணா அவர்களும் போகிறாரு. இப்படி அறிஞர் அண்ணா அங்கே போய் பெரியாருடைய கருத்துக்கெல்லாம் மொழிபெயர்ப்பு செய்து மக்களிடத்தில் சுய மரியாதை கருத்துக்களையும் சமத்துவம் பற்றிய கருத்துக்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. க்வெஸ்சன் கேட்குறப்ப எந்த வருஷம் அறிஞர் அண்ணா நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனார் அப்படின்னு கேட்கலாம். வருஷத்தை வச்சு 1939 இல்லைனா 1939 அறிஞர் அண்ணா நீதி கட்சியினுடைய எந்த பதவியில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
அப்போ எந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? தலைவரா, பொதுச் செயலாளரா, செயலரா, துணைத் தலைவரா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸில் கொடுத்துருவாங்க. பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அறிஞர் அண்ணா பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த வருஷங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் வகித்த பதவிகள், அவர் முதல் முதல் எழுதிய புத்தகங்கள், இது எல்லாமே முக்கியம். ஏன் அப்படின்னா, நமக்கு இப்போ இருக்க க்வெஸ்சன்ஸ்லாம் எடுத்து பார்த்தா, அதுவும் குறிப்பாக அந்த குரூப் ஒன் குரூப் டூ ப்ரிலிமினரி எடுத்து பார்த்தா, அறிஞர் அண்ணா மற்றும் தந்தை பெரியார் இந்த இரண்டு நபர்களை பற்றியும் க்வெஸ்டின்ஸ் இல்லாமல் க்வெஸ்டின் பேப்பரே கிடையாது. அந்தளவு ரெண்டு பேருமே முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் தான். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேருமே படிச்சுக்கணும். அப்போ எந்த வருஷம் தந்தை பெரியார் அவர்கள் ஹரித்வார் பயணம் மேற்கொண்டார்? 1941. சரிங்களா? இதே மாதிரி எந்த ஆண்டு தந்தை பெரியார் காசி யாத்திரை மேற்கொண்டார் அப்படின்னு கேட்பாங்க, அது 1904. சரிங்களா? நாலுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலு பேருக்கு நல்லது அப்படின்னா எதுவுமே தப்பு கிடையாது. இந்த திரைப்படத்தில் ஒரு டைலாக் தான், நாலுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1904 காசிக்கு போகிறாரு, 1941 ஹரித்வாருக்கு போகிறாரு. சரிங்களா? ஸோ ரெண்டு வருஷமும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சிம்பிளாக ஒருவேளை வட இந்திய பயணம் அப்படின்னு கேட்டால் என்னங்க சொல்லலாம்? ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க இல்லையா? ஆமாம். அப்போ தந்தை பெரியாருடைய வட இந்திய பயணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பலமுறை போயிட்டு வந்திருக்கார், கண்டிப்பாக அப்படி கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போது பெரியாரின் வாழ்வை மாற்றிய வட இந்திய பயணம் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்கலாம். அவர் வாழ்க்கையை மாற்றிய வட இந்திய பயணம் காசி யாத்திரை தான், 1904. தந்தை பெரியார் அறிஞர் அண்ணாவுடன் சென்ற வட இந்திய பயணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹரித்வார், 1941. கன்ஃபியூஸ் ஆகிடவே கூடாது. சரி, ஸோ இப்போது நமக்கு தெரிஞ்சிச்சு சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டு வந்துட்டாங்க. 1944 ஆகஸ்ட் மாதம் 27 முக்கியமான தேதி. ஏன்னா நீதி கட்சி பற்றி படிக்கிறப்ப இந்த தேதி முக்கியம், அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி படிக்கிறப்பையும் இந்த தேதி முக்கியம், தந்தை பெரியார் அவர்களை பற்றி படிக்கிறப்பையும் இந்த தேதி முக்கியம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வரலாற்றிலும் இந்த தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். 1944 ஆகஸ்ட் மாதம் 27 சேலத்தில் வைத்து நீதி கட்சியினுடைய மாநில மாநாடு ஒன்று நடக்குது. இந்த மாநாட்டிற்கு தலைவராக இருப்பவர் தந்தை பெரியார், பொதுச் செயலாளராக இருப்பவர் அறிஞர் அண்ணா, ரெண்டு பேர் தானே. இப்படி பொதுச் செயலாளர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தீர்மானத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறார். அப்போது 1916 தென் இந்திய நல உரிமை கழகமாக தோன்றிய இந்த நீதி கட்சியானது 1920களிலேயே நீதி கட்சி அப்படின்னு நம்ம பேர் மாற்றம் அடையுது. ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஜஸ்டிஸ்ன்ற மேகசின் பாப்புலர் ஆகிறனால ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். அந்த நீதி கட்சி இப்பொழுது திராவிடர் கழகமாக பேர் மாற்றம் அடையுது. முதல்ல இப்போ முதல் தீர்மானம் அறிஞர் அண்ணா கொண்டு வந்ததில் என்ன சொல்லுது அப்படின்னா, திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இனிமேல் நீதி கட்சின்றது திராவிடர் கழகமாக மாறுகிறது. சரி, அடுத்து ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தீவிர அரசியலிலிருந்து இறங்கி சமூக இயக்கமாக இந்த நீதி கட்சி செயல்படும் அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போ நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், ஒரு இயக்கமாக இருந்து அந்த இயக்கம்தான் காலப்போக்கில் கட்சியாக மாறும். ஆனால் 17 ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இப்போ என்ன ஆகுது, இயக்கமாக மாறியிருக்குது. காரணம் யார்? தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் தான். இப்போ இவங்க ரெண்டு பேர் வட இந்தியா பயணம்லாம் போயிட்டு வந்து என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு சேவை செய்வதற்கு நமக்கு அதிகாரம்ன்றது தேவை கிடையாது, இயக்கமாக இருந்து மக்களை பகுத்தறிவு சிந்தனையில் உருவாக்கினால் கூட மக்கள் பகுத்தறிவு அடைந்து விடுவார்கள், அதை வைத்து தாராளமாக நம்ம மக்கள் பணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஸோ அதனால தான் அறிஞர் அண்ணா கொண்டு வந்த தீர்மானம் அந்த கூட்டத்தில் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா அறிஞர் அண்ணா இந்த பக்கம் பெரியார் ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. மற்ற எல்லாருக்குமே மனசில் இது சரியாக வருமானன்ற கேள்வி இருந்தாலும் தீர்மானத்தை கொண்டு வருவர் அறிஞர் அண்ணா. தீர்மானம் நல்லா இருக்குன்னு சொன்னது பெரியார். அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, அப்போ கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி எல்லாருமே ஓகேன்னு சொல்லி திராவிடர் கழகமாக இந்த நீதி கட்சி மாறுது. அன்று உருவாக்கிய அந்த திராவிடர் கழகம் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிறையா டிபேட்டில் கூட நம்ம பார்த்துப்போம், கருப்பு சட்டை போட்டிருப்பாங்க. பெரியாரிய கொள்கைகள் இன்றளவும் மக்கள்கிட்ட இருக்குதுன்னா அதுக்கு இந்த திராவிடர் கழகமே ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவர்கள் பெரியாருடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க, பகுத்தறிவு சிந்தனையை கொண்டு போய் சேர்க்குறாங்க. சரிங்களா? எஸ். ஸோ தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு இடையில்
நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1942 மார்ச் மாதம் 8ஆம் தேதி திராவிட நாடு அப்படின்னு ஒரு வார இதழையும் தொடங்குறாரு. இவர் திராவிட நாடு அப்படின்ற அந்த வார இதழ் தொடங்குவதற்கு ஒரு உள்நோக்கம் வேற இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுமே சுதந்திர போராட்டம் வீரியமாக நடந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், மார்ச் 8ஆம் தேதி திராவிட நாடுன்னு அவர் கொண்டதுக்கு காரணமே தந்தை பெரியார். ஏன்னா பெரியாருடைய எழுத்தாற்றலும் பெரியாருடைய சிந்தனையும் இந்த திராவிட நாடு அப்படின்றது வேணும் அப்படின்றது தான். அப்போ பெரியார் விதைத்த விதை தான் அந்த திராவிட நாடு. அப்போ திராவிட நாடு கொள்கை அப்படின்னே நம்மளாம் சொல்லுவோம். இந்த திராவிட நாடு கொள்கையை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணது யாருன்னா அறிஞர் அண்ணா. அப்போ பாருங்கள், பெரியார் விதை போடுறாரு, அறிஞர் அண்ணா தண்ணி ஊற்றுறார். அதான் அந்த திராவிட நாடு. இன்றைக்கி நமக்கு தமிழ் நாடு அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு தமிழ்நாடு அது ஒரு நவுனாக இருந்தாலும் அது என்னடா அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் நாடு, நாடுனா கண்ட்ரி இல்லையா. தமிழில் நாடு என்பது ஒரு கண்ட்ரி, நாட்டை குறிக்கிறது. அப்போ தனி தமிழ்நாடு அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க ஆரம்ப காலகட்டங்களில் இல்லையா. அதற்கு தான் திராவிட நாடு அப்படின்ற பேரை வச்சிருக்கிறாரு. இந்த திராவிட நாடை உருவாக்கி அதன் ஆசிரியராகவும் திராவிட கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தவரும் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா தான் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பேரறிஞர் அண்ணாவிற்கு உறுதுணையாகத்தான் ஒரு பக்கம் நீதி கட்சி இருக்குது. ஏன்னா நீதி கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர். அப்போ நீதி கட்சியின் ஆதரவாளர்கள் அறிஞர் அண்ணாவை ஆதரிப்பாங்கல்ல. இன்னொரு பக்கம் சுயமரியாதை இயக்கம். இந்த சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் தொடங்கியது. இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஆதரவாளர்களும் அறிஞர் அண்ணாவை ஆதரிப்பாங்கல்ல. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கம், ஆனால் அறிஞர் அண்ணா கதில் செல்வாக்காகி பெரியாரனுடைய ஃபாலோவர்ஸ் கூட அறிஞர் அண்ணாவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அறிஞர் அண்ணா பெரியார் இது தவறான முடிவு எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் ஆமான்னு சொல்கிற அளவுக்கு அறிஞர் அண்ணாவை எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தந்தை பெரியார் மற்றும் அறிஞர் அண்ணா அப்போ இவங்க கருத்தில் உருவாக்கிய இந்த திராவிட நாடுன்ற அவர்களுடைய கொள்கை நிறைவேறியதா, இந்த திராவிட நாடுன்ற கொள்கையை எப்போ இவங்க பின்வாங்கினாங்க, இது எல்லாத்தையுமே வேறொரு பதிவில் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு பதிவையும் நம்ம பார்க்குறோம், பார்க்குறது பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக பார்க்குற பதிவுகளை நோட்ஸாக எழுதிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, பார்க்குறப்ப கதை கேட்குற மாதிரி நமக்கு தெரியும். ஒரு சிலருக்கு அப்படி கேட்குறப்பயே அப்படியே நம்ம இமேஜினரியாக நம்மளே ஒரு படம்லாம் வரைகிற அளவுக்கு நம்ம சூப்பராக ஞாபகத்தில் வச்சுருப்போம். ஆனால் அது எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானா, கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா எக்ஸாம் பொறுத்தவரை நமக்கு கண்டென்ட் முக்கியம். அந்த கண்டென்ட் வேணும் அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் ஏதாவது வச்சுக்கணும், கண்டிப்பாக நோட்ஸ் எழுதணும். நோட்ஸ் எழுதுனீங்கன்னா தான் அடுத்த முறை ரிவிஷன் பண்ணுறப்ப அட்லீஸ்ட் உங்கள் நோட்ஸ் எடுத்து பார்த்தா முதல் கான்ஃபிடென்ட் வரும், அப்பா நம்ம படித்த டாப்பிக்கு போல் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்படின்றது முதல்ல தெரியும் இல்லையா. எஸ், ரெண்டாவதாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எழுதியது மீண்டும் ஒரு முறை உங்கள் கண்ணு பார்க்கும். உங்கள் எழுத்தை நீங்களே மீண்டும் முறை பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் அது ரிஜிஸ்டர் ஆகும். இது சைக்காலஜி. கிளியராக்குறோமா? வேறு யாரோ எழுதுனதை விட உங்கள் எழுத்து உங்கள் மைண்ட் ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணும், ஈஸியாக அது உங்கள் ஞாபகத்தில் இருக்கும். மீண்டுமாக அறிஞர் அண்ணா மற்றும் தந்தை பெரியார் இவர்களுடைய இந்த கொள்கைகள் எல்லாம் நிறைவேறியதா அப்படின்றத வேறொரு பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி.